அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். ஸோ எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை ரெண்டு டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் பில்லிங் ரிசல்ட் அண்ட் டவுன்லோட் தான். அது அலாட்மெண்ட் ஆர்டர் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் கட் ஆஃப் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 23 to 24 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரிசல்ட்டு 25th 30-12 ரிப்போர்ட் பண்ணலாம், 5 days டைம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 26 to 28 செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ரிசல்ட் வந்து 29th டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 days தான் டைம் கொடுத்து 31-12 நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 days 2 days இதுக்கான எதனால் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் மாறி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியில் தெளிவாக சொல்கிறேன். இப்போது அடுத்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூலில் 23rd to 26th வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பேராமெடிக்கல் பி ஃபார்ம், நர்சிங் கோர்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம். இப்போது ரிசல்ட் அண்ட் டவுன்லோட் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் 27rd நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங்க்கு ரேங்க் 1 10,511 ரேங்க் வரைக்கும் 198.5 to 173 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் 31-12 27 டவுன்லோட் பண்ணலாம், 28, 29, 30, 31 டோட்டலாக ஒரு 4 days ரிசல்ட்லேருந்து 5 days டோட்டலாக கிடைக்குது. ஸோ ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 28 அதாவது 28rd ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸோ 28 to 31 12 31 12 21. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 28 12 2021 டு 31-12 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் 10 5 12 to 36,170 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 172.99 to 152 வரைக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் 7. அப்போ 3rd அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 5 6 7 இப்போ 4 days இன்க்ளூடிங் இந்த ரிசல்ட் டவுன்லோட் பண்ணுற டேட்டோட சேர்த்துறோம்னா 5 நாள் கிடைக்கும். அப்போ 4 days நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே அன்இக்குவலாக இருந்திருக்கு சார். இந்த கவுன்சிலிங்க்கும் நம்மளுடைய நார்மலாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் போடுறோமே சார், இதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் நீங்கள் பார்க்கும்போதும் சரி, கவுன்சிலிங் ப்ராசஸ்லையும் சரி, நீங்கள் அடிக்கடி வெப்சைட் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சேஞ்சஸ் போன டைம் போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்போ இந்த சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து போஸ்டலில் வராது, இண்டிவிஜுவலாக நமக்கு லாகின்ல வராது. அப்போ நம்ம வெப்சைட்டை அடிக்கடி வாட்ச் பண்ணணும். அதேமாதிரி செகண்ட் கவுன்சிலிங் ஆகட்டும், ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஆகட்டும், நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவ்வளவோ நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 10 days டைம் கொடுக்குறாங்க, 2 weeks டைம் கொடுக்குறாங்க. பட் மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 days டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லேயும் 4 days 5 days தான் டைம் கொடுக்குறாங்க. செகண்ட் கவுன்சிலிங்கில் 3 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. அப்போ எதுக்காக இந்த அவேர்னஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகிறவங்களாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபினான்ஸெல்லாம் நீங்கள் அஃபோர்டபுளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் 4 நாள் நம்ம எல்லாம் செய்ய முடியாது. அப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் போகிறோம். ஏன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு இமீடியட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுங்க. 1 weekல வருதுன்னா அந்த டைம் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸாக இருக்கும், உடனுக்குடன் மாற்றுவாங்க. இம்மிடியட்டாக ரிப்போர்ட்டிங் டைம் 3 days to 5 days தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நிறைய வந்து கமெண்ட்ஸில் நிறைய சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற ஃபோட்டோ ஒட்டாமல் விட்டுட்டேன் சார், செகண்ட் பேஜை வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் சார், நிறைய வந்து மாணவர்கள் அவசரப்படுறீங்க. அதுக்கு தான் சொன்னேன் பொறுமையாக பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஆர் நம்பர் அலாட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏஆர் நம்பர்னு ஒன்று அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஏன்னா ஏஆர் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக போய் அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அந்த ஏஆர் நம்பர் அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கிரீவன்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புங்க, போஸ்ட் பண்ணுங்கள். பட் அதெல்லாமே தெளிவாக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஏஆர் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ இது ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தமான செயலாக இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறோம், கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
In case of doubt, English version is final. அது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்ட விவரங்களே இறுதியானது. நம்ம நினச்சி பாருங்கள், இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதில்ல, ஓரளவுக்கு மீடியமாக நம்ம வந்து நீட் கிளியர் பண்ண முடியாமல் அது நீட்டினுடைய அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸாக படிக்கலாம்னு நினைக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸும், அந்த குழந்தைகளை படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அந்த குழந்தைகளை நம்ம ஒரு பேரா அது நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியாது வைக்க அப்படியே பரவாயில்ல, ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸில் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்ட விவரங்களே இறுதியானது. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் வெர்ஷன் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபைனல், தமிழ் எழுதுகிறோம் இங்கிலீஷ் வெர்ஷன் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபைனல்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அது அக்செப்டபிள், ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு சர்க்கிள் ரிலீஸ் பண்ணும்போது இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்து சொல்லணும். அது இந்த நேரத்தில் இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது ஷார்ட் டைமில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம், ஷார்ட் டைமில் சேஞ்சஸ் வரலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு அடிக்கடி நம்ம வெப்சைட்டை செக் பண்ணிகிட்ருக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.